தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசையாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40:1-2 என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், எருசலேமுடன் பச்சமாய் பேசி அதின் போர் முடிந்தது என்றும் அதின் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஹலலோயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனத்தின்படி நான் பச்சமாய் பேசி அதின் போர் முடிந்தது. இதில் பாருங்க, ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்கு உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய இரக்கம் எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்படுவது, கர்த்தர் நம்மிடத்தில் பச்சமாய் பேசுவதற்கு, தேவன் நம்மிடத்தில் பச்சமாய் நடப்பதற்கு, ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவே இருந்த வழக்குகள் முடிவடைந்ததற்கு ஆதாரமாய் இருக்கிறது. பாவத்தை உணருவது, பாவத்தை ஒத்துக்கொள்வது, தேவன் விரும்புகிற நல்ல குணத்தினால் நிரப்பப்படுவது, ஆண்டவர் நம் மீது பட்சமாக இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். ஒரு மனுஷனை அவனுடைய கேடான சிந்தனைக்கு, அவனுடைய மன கண்டிடத்திற்கு தேவன் தண்டிக்காமல் விட்டு விடுவார் என்றால், ஆண்டவர் அவர்களிடத்துல பட்சமாய் பேசல, அவர்களுடைய பிடிவாதத்திற்கு தேவன் அவர்களை விட்டு விட்டார். ஆனால் இன்றைக்கு உங்க பாவத்தை உணர்த்தி மனந்திரும்புதலை உண்டு பண்ணி கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு உணர்வடைய செய்து ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டு தேவன் உங்களை இன்றைக்கு நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் என்றால், தேவன் உங்களிடத்துல பட்சமாய் இருப்பதற்கு அது ஒரு அடையாளம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வழக்கு இல்லை போர் முடிந்தது என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீதிமான்களாய் நம்ம மாற்றப்பட்ட பின்பதாக ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நடப்பதற்கு, அந்த உறவுகள் புதுப்பிக்கப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். வழக்கு முடிந்தது என்று சொல்லும் பொழுது நான் உன் கூட பேசுவேன், நீ என் சத்தத்தை கேட்கணும், உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்பேன், நான் உனக்கு பதில் கொடுப்பேன். அப்போ என்ன, இந்த உறவு எப்படி ஏற்படும், தினந்தோறும் பேசும் பொழுது ஜெபத்தின் மூலமாய் அவரோடு கூட பேச, வசனத்தின் மூலமாய் அவரை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் கிருபைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஜெபிக்கணும்னு ஒரு தாகம் உண்டாச்சுன்னா கர்த்தர் சொல்லுகிறார், வழக்கு முடிஞ்சது. ஜெபிக்கிற நண்பர்கள் திடீர்னு உங்கள் எல்லைக்குள்ளே வர்றாங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், வழக்கு இல்லை முடிந்தது. ஜெபிக்கிறவர்கள் உங்களை வந்து ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிடுறாங்களா, அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இனி வழக்கு இல்லை. ஜெபிக்கிற நண்பர்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் வாரம் ஒரு முறை பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு சின்ன ஜெப கூடுகையை ஏற்படுத்துங்க. ஜெபிக்கிறவர்கள் உங்கள் எல்லைகளுக்குள்ளே வருகிறார் என்றால் அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய நன்மை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னிடத்தில் பட்சமாக இருக்கிறேன், எனக்கும் உனக்கும் இனி வழக்கில்லை. நல்ல ஜெபிக்கிற ஜெபக்குழுவோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கிற நண்பர்களை தேடுங்கள். பணக்கார நண்பர்களுக்கு பின்பதாக போகாதீங்க. நீங்கள் அடைவது நஷ்டமாக இருக்கும். ஏழையாக இருந்தாலும் இயேசுவை சுமக்கிற குடும்பங்களை உங்கள் எல்லைகளுக்குள்ளே வைத்து கொள்ளுங்கள். அவர்களுடைய முழங்கால்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். ஜெபிக்கிறவர்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா போர் முடிந்தது என்று சொல்லிவிட்டீர், பச்சமாய் பேசுகிறீர். எருசலேமை கட்டினது போல உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை கட்டுங்க, வேலை ஸ்தலத்தை கட்டுங்க, வியாபாரத்தை கட்டுங்க. இவர்கள் அடைந்த அவமானம் எல்லாம் போதும், நிந்தனை எல்லாம் போதும். இன்றைக்கு ஆண்டவரே, ஜெபிக்கிற பிள்ளைகளோடு கூட உறவுகளை கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தை அறிக்கை செய்து மனம் திறந்து மனம் திரும்பியப்பா தேவ அன்பிற்குள் ஓடி வருவதற்குரிய அபிஷேகத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே வைத்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை, உடைய தயவு ஜெபிக்கும்படி பிள்ளைகளை தாங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.